ஹாய் எவ்வரிவான் இந்த வீடியோவில் லூவிஸ் காரால் எழுதுன த வால்ரஸ் அண்ட் த கார்பெண்டர் அப்படிங்கிற பயத்துடைய சமரிப்பாக போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகிறோம் நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் சார்ஸ் லுட்விட்ஜ் டாட்ஸன் இதுதான் இவருடைய ரியல் நேம் இவர் வந்து டுவெண்ட்டி செவன் ஜான்வரி எயிட்டீன் தேர்ட்டி டூவிலருந்து ஃபோர்டீன் ஜன்வரி எயிட்டீன் நைன்ட்டி எயிட் வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இங்கிலீஷ் ஆத்தர் போயட் மேத்தமெட்டிஷியன் ஃபோட்டோகிராஃபர் அப்புறம் ஆங்கிலிக்கன் டெக்கானும் கூட இவர் வந்து ரைட்டிங்க்கு தன்னுடைய சார்ல்ஸ் லுட்விட்ஜ் டாட்ஸன் அப்படிங்கிற நேமை மாற்றி லீவிஸ் கேரல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேம் வச்சுக்கிறாருங்க இவருடைய ஃபேமஸ் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ஆலிஸுடைய அட்வென்ச்சர்ஸ் இன் வண்டர்லேண்ட் இது மூவியாகவும் அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு அதை அந்த நாவலை தொடர்ந்து ஒரு சீக்குவலில் எழுதியிருப்பாங்க த்ரூ த லுக்கிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எயிட்டீன் செவன்ட்டி ஒனில் பப்ளிஷ் ஆகிருக்கு அப்புறம் இவங்களுடைய நிறைய போயம்ஸ் எழுதியிருக்கார் ஜாபர் வாக்கி அப்புறம் த ஹண்ட்டிங் ஆஃப் த ஸ்னார்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காரு குறிப்பாக இவர் எழுதுகிற லிட்ரரி ஜானர் போயத்தை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நான் சென்ஸ் போயம் இது வந்து போயட்ரியில் இதுவும் ஒரு டைப் தான் குறிப்பாக இதனுடைய அப்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹியூமரஸ்ஸாக இருக்கும் ரொம்ப காமிக்கலாக இருக்கும் அப்புறம் மீனிங்லெஸ் வேர்டு நிறைய யூஸ் பண்ணப்பட்ட மாதிரி இருக்கும் ரொம்ப ஜிபரிஷாக இருக்கும் அதாவது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ரைமிங்காக சில வேர்ட்ஸ் எல்லாம் மாற்றியிருப்பாங்க அந்த சவுண்ட் சிஸ்டம் வர்றதுக்காக அந்த சவுண்ட் பேட்டர்ன் வர்றதுக்காக சில வார்த்தைகள்லாம் ஆட் பண்ணப்பட்டிருக்கும் ரொம்ப காமிக்கலான ஒரு ஹியூமரஸான ஒரு போயம் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த வால்ரஸ் அண்ட் த கார்பெண்டர் அப்படிங்கிறது கூட ஒரு நரேட்டிவ் போயம் தான் போயம் மாதிரி இருக்கும் பட் இது வந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போகுது அதில் குட்டி கேரக்டர்ஸ்லாம் இருக்க போகிறாங்க இந்த போயம் வந்து லிவிஸ் கேரல் எழுதின த்ரூ த லுக்கிங் கிளாஸ் அப்படிங்கிற நாவலில் வந்து சாப்டர் ஃபோரில் வந்து இது ஆட் பண்ணப்பட்டிருக்குங்க அதாவது த்ரூ த லுக்கிங் கிராஸுங்கிறது இவங்க எழுதுன ஒரு நாவல் அந்த நாவலில் சாப்டர் ஃபோரில் ட்வீடில் டம் ட்வீடில் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கேரக்டர்ஸ் ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் இவங்க வந்து இங்கிலீஷ் நர்சரி ரைம்லலாம் வந்திருப்பாங்க இவங்க இந்த ட்வீடில் டம் அண்ட் ட்வீடில் டி வந்து ஆலிஸ் கிட்ட ஒரு ரைம்ஸ் ரிசைட் பண்ணுற மாதிரி அதாவது ஒரு போயமை வந்து சொல்கிற மாதிரி த்ரூ த லுக்கிங் கிளாஸ் அப்படிங்கிற நாவல்லாம் அமைஞ்சிருக்கும் அந்த ரைம் தான் த வால்ரஸ் அண்ட் த கார்பென்டர் ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டோரி இந்த டைட்டிலே கொடுத்தாச்சு இல்லையா வால்ரஸ் அப்புறம் கார்பெண்டர் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கேரக்டர்ஸாகவே இந்த ஸ்டோரியில் வர்றாங்க ஒரு பீச்சில் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது பீச் ஜாலியாக நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வால்ரஸும் கார்பெண்டரும் நடந்து போகிறாங்க அப்போ வந்து நிறைய ஆயிஸ்டர்ஸ் குரூப் ஆஃப் ஆயிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆயிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த சிப்பிகள்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கடற்கரை ஓரம் இருக்கிற சிப்பி அதை தான் குறிக்கும் இது ஸோ அதை பார்க்குறாங்க அந்த ஆயிஸ்டர்ஸை பார்க்கும் பொழுது வால்ரஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஆயிஸ்டர்ஸை கன்வின்ஸ் பண்ணி அதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுது இது வந்து ஆயிஸ்டருக்கு தெரியாது இந்த வால்ரச வந்து கடல் பசு அப்படின்னு சொல்லுவாங்கங்க அதாவது ஒரு தந்தை மாதிரி இருக்கும் அதுக்கெலாம் இது ஒரு அனிமல் தான் சி அனிமல் அப்படின்னே நம்ம வச்சுக்கலாம் ஸோ வால்ரஸ் கார்பண்டர் இவங்க ரெண்டு பேரும் பீச்சில் வாக்கிங் போகும்போது அந்த ஆயுஸ்டரை மீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆயஸ்டரை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது அதை ஏமாற்றி சாப்பிட்றணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட தான் வால்ரஸ் இருக்குது அப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம இந்த போயத்துடைய சம்மரியில் நம்ம பார்க்கலாம் இந்த போயம் வந்து ஒரு எயிட்டீன் ஸ்டான்ஸாக கொண்ட ஒரு போயம் ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸாவும் சிக்ஸ் சிக்ஸ் லைன்ஸில் செப்பரேட் பண்ணப்பட்ட மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸாகவுமே ரைம் ஸ்கீம் கொண்ட மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசிபி டிபி அப்படிங்கிற மாதிரி ரைம் ஸ்கீம் கொண்டு எழுதப்பட்டிருக்கும் மெட்ரிக்கல் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக ரைம்ஸில் வர்ற மாதிரி தான் இந்த போயத்தை எழுதி அமைச்சிருப்பாங்க ஸோ அந்த போயம் பார்த்தீங்கன்னா டெட்டா மீட்டர் அப்புறம் இயாம்பிக் ட்ரைமீட்டர் கொண்டு எழுதியிருப்பார் நம்ம லூயஸ்காரன் ஸோ என்ன சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு நான் சென்ஸ் போயம் தான் எப்படி வால்ரஸ் வந்து ஏமாத்தி அந்த ஆயிஸ்டர் ஆயிஸ்டர்ஸ் இருக்குது இல்லையா அந்த சிப்பிகளில் உள்ள அதுக்கும் ஒரு உயிர் இருக்கிற மாதிரி அதுவும் வந்து பேசுகிற மாதிரி தான் இந்த போயத்தில் அமைச்சிருப்பாங்க அதாவது க வால்ரஸும் பேசுது கார்பெண்டர் பேசுகிறாரு அதுக்கப்புறம் நம்ம ஆயிஸ்டர்ஸ் இந்த மூணு பேருக்குள்ளே நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் அமைச்சிருப்பாங்க ஸோ அந்த ஆயிஸ்டர்ஸை எப்படி ட்ரமேட்டிக்கலாக அழுது சாதித்து இந்த வால்ரஸ் வந்து ஆயிஸ்டரை கன்வின்ஸ் பண்ணி வா நம்மளோ ஒரு வாக்கிங் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க ஆனால் அதோடய இன்டென்ஷனே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு நான் சொல்லட்டேன் இல்லையா ஸோ இந்த புயத்தோட அப்ஜெக்டிவ் என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா அந்த பேராசைப்படுறது அப்புறம் பவரை எப்படிலாம் மிஸ்யூஸ் பண்றாங்க அப்புறம் ஹைப்போகுரஸி ஹைப்போகுரஜி அப்படின்னா இந்த கபட நாடகம் அந்த ஏமாத்து வேலை டெக்னிக்கெலாம் எப்படி இந்த வால்ரஸ் பண்ணுது அப்படிங்கிறத இந்த புயத்தோட தீமா நம்மளால் பார்க்க முடியுதுங்க சரி வாங்க இப்போது இந்த போயத்தை ச ஸ்டாண்ட்ஸ் அவாய்ஸ் அமாரி பார்த்துலாம் அந்த போயம் எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயின் சீன் காட்ட நினைக்கிறாங்க அதாவது சன் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்குது அந்த சன்னுடைய ஷைனிங் வந்து சீல இருக்கு சீல விழுது அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க ரொம்ப பிரைட்டாக அந்த பிளேஸ் இருக்குது சன் வந்து அதனுடைய ஸ்ட்ரென்த் ஃபுல்லாமே அந்த ஷைனிங் மொமெண்ட்டில் காட்ட நினைக்குது எவ்வளோ தூரம் தன்னால் பெஸ்ட்டாக அந்த ஷைனிங் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பிரைட்டாக அந்த சன் வந்து பிரைட்னஸ் கொடுக்கறதுனால அந்த சன் ரேஸ் அந்த ரே வந்து வேவ்ஸில் படுது அந்த ஸோ இது வந்து இருந்தாலும் அது வந்து ஒரு நைட் டைம் மாதிரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து ஒரு காமிக்கல் போயம் நம்ம இதில் என்ன சொல்லு நினைக்கிறாங்களோ அதை அப்படியே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஒரு சன் ரேஸும் அந்த நைட் டைமில் அவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்ட நினைக்கிறாங்க இப்போது ஸோ டே முடிஞ்சு நைட் ஸ்டார்ட் ஆகிற ஒரு மொமெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மூணும் அப்படி ஷைன் ஆகிட்டு வருது அப்புறம் சனுக்கு அந்த இடத்துல வேலை இல்லை ஏன்னா டே டைம் ஓவர் ஆகுது இது வந்து நைட்டுடைய நேரம் ஸோ வந்து அப்படி ச மூன் வந்து ப்ரைட்டாக வந்துகிட்டு இருக்கிற ஒரு மொமெண்ட் ஏன்னா மூணுமே ஷைனிங்காக அந்த ப்ளேஸ்க்கு வருது இப்போ சன்னுக்கு அந்த இடத்துல பிஸ்னஸ்லாம் கிடையாது ஏன்னா சன் வந்து போகணும் நைட் டைம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து மூன் டாமினேஷன் தான் இருக்கும் சன்க்கு அந்த இடத்துல கிடையாது அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க இப்போது சீயை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாரு நம்ம லிவர்ஸ் கரல் சி வந்து ரொம்ப வெட்டாக இருக்குது அந்த சி அந்த கடற்கரையோரம் இருக்கிற அந்த ஷோர் பார்த்திங்க அப்படின்னா அது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது அப்புறம் அந்த ஸ்கை வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்குது ஏன்னா நோ கிளவுட்ஸ் அப்புறம் பேர்ட்ஸ் கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு நைட் டைம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா சி எப்பயும் போல் ஈரமாக தான் இருக்குது ஏன்னா சீல வந்து அந்த கடல் தண்ணி வற்றி போகிறது கிடையாது பட் சாண்டு சீ பக்கத்தில் இருக்கிற சாண்டெல்லாம் ட்ரையாக தான் இருக்குது அதனால் க்ளவுடு பார்க்க முடியாது ஏன்னா கிளவுடெலாம் ஸ்கைல இல்லை பேர்ட்ஸும் ஒன் தலைக்கு மேலே எதுவும் பறக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க இப்போ தான் நம்ம போயத்தோடைய மெயின் கேரக்டர் சொல்கிறாங்க இந்த வால் ரெஸும் கார்பண்டரும் ரொம்ப க்ளோஸாக ரெண்டும் கை கோர்த்துக்கிட்டு ஜாலியாக வந்துகிட்ருக்குது அப்போது நடந்து நடந்து அதுக்கு வந்து அப்படியே சளிப்பு வந்துருதான் ரொம்ப அழுகிற மாதிரியான ஒரு மொமெண்ட்டு ஏன்னா அவ்வளோ பீச்சில் வந்து அவ்வளோ மணல் இருக்குது அந்த மணலில் வந்து இவங்களால நடக்க முடியல அப்படி நடந்து வரும் பொழுதே கண்களில் வந்து கண்ணீர் வந்துருதான் இப்போ அவங்க சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா இப்போ இந்த இடத்துலலாம் மணல் இல்லாமல் இருந்தால் நல்லா ஹாப்பியாக இருக்கும்ல இந்த மணலில் நடந்து நடந்து நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி வால்ரஸ் வந்து கார்பெண்டர் கிட்ட ஒரு 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 கான்வர்சேஷன் வைக்கிது ஏன்னா அந்த மணலில் நடந்து நடந்து அவங்க ரொம்ப ஆகிட்டாங்களாம் இப்போ இந்த பிளேஸ் கம்ப்ளீட்டாக க்ளியர்டாகவே ஆச்சு இந்த இடத்துல சாண்ட் இல்லாமல் இருந்தது அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டே வர்றாங்க அப்போது அதான் ஏதாவது இது நான் சென்ஸ் தான் அதனால கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும் அதை நம்மளும் என்ஜாய் பண்ணணும் ஏன்னா சில்ட்ரனுக்காக எழுதப்பட்ட கான்செப்ட்டை பட் தீமேட்டிக்கலாக நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய நட்கருத்துக்கள் இதில் வந்து இருக்குங்க அப்போ அந்த வாழ்கிற சொல்லுது ஒரு செவன் மெய்டு மெய்டுனா செவன்ஸ் அந்த ஹெல்பிங் பீப்புள் அவங்க இந்த பீச்சஸ் வீப் பண்ணாங்க மாப்பு வச்சு அப்படின்னா ஒரு ஒரு இயரில் அதாவது ஹாஃப் அ இயர் ஒரு ஆறு மாதத்தில் இந்த சேண்டெல்லாம் க்ளியர் பண்ணலான்னு நினைக்கிறேன் இல்லையா அப்படின்னு சொன்னால் கேட்குது அதுக்கு கார்பன்ட்ரு வந்து இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குதுப்பா எனக்கு அதில் கிளாரிட்டி இல்லை நீ சொல்கிற என்னமோ ஒரு ஆறு ஒரு சாரி செவன் மெய்டன் மெய்ட்ஸ் வந்து ஒரு செவன் மாப் கொண்டு இந்த பீச்சை க்ளீன் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதம் அல்லது ஹாஃப் அ இயர் ஒரு வருஷத்தில் பாதியில் இதை க்ளீன் பண்ணிடலான்னு நீ சொல்கிறேன் இல்லையா பட் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஆள ஆரம்பிச்சிருது எனக்கு கார்பெண்ட்ராலையும் இன்னும் நடக்க முடியல ஸோ இப்போ வந்து ஆய் ஓ இங்கே பாரு ஆயிஸ்டர்ஸ் நிறைய இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வால்ரஸ் வந்து ஆயிஸ்டர்ஸை பின் பாயிண்ட் பண்ணி கார்பண்டர்கிட்ட காட்டுறது மட்டும் இல்லாமல் ஓ நீ எங்கள் கூட நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு வால்ரஸ் வந்து ஆயிஸ்டர்ஸை கேட்குது இது வந்து ஒரு பிளஸண்ட் வாக் தான்ப்பா ஜாலியாக நடந்து வரலாம் ஸோ இந்த பிரின்னி பீச் பிரின்னி அப்படின்னா ஒரு சால்ட் சீ ஸோ இதில் நடந்து வர்றதுக்கு ஜாலியாக தான் இருக்கும்ப்பா வா நீயும் நம்மளும் ஜாலியாக ஒரு வாக் போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வால்ரஸ் வந்து ஆயிஸ்டர்ஸ் கிட்டே கேட்குது ஒரு சில ஆயிஸ்டர்ஸ் மீட் பண்ணும் பொழுது அந்த ஆயிஸ்டருங்கிறது அந்த சிப்பி அந்த ஷெல் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ஷெல்லுக்குள்ளே இருக்கிற அதுவும் ஒரு ஃபிஷ் ஃபேமிலியை சேர்ந்தது தான் அதையும் வந்து என் கூட ஜாயின் பண்ணி வாங்க நம்ம ஜாலியாக ஒரு காத்து வாக்கில் அப்படி நடந்து வரலாமே அப்படின்னு சொல்லி இந்த சால்டி பீச்சில் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ எங்களுக்கு வந்து நாலு ஆயிஸ்டர்ஸ்க்கு மேலே எங்களால் ஹெல்ப் பண்ண முடியாதப்பா எங்கள் கூட வேணா வாங்க நானும் ஏன்னா ஆயிஸ்டர் வால்ரஸ் ஆன நானும் தான் இங்கே இருக்கிறோம் ஸோ ஆளுக்கு ரெண்டு பேரும் எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும் நாலு பேர் தான்ப்பா எங்கள் கூட வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த வால்ரஸ் வந்து அந்த ஆயிஸ்டர்ஸ் கிட்டே பேசிக்குது அப்போ அந்த குரூப்பில் ஒரு எல்டெஸ்ட் ஆயிஸ்டர் ஒன்று இருக்குங்க அவங்க வந்து நம்ம வால்ரஸை பார்க்குது பட் கம்ப்ளீட்டாக சைலண்ட்டாக இருக்காங்க எல்லாருமே அந்த ஆய்ஸ்டர் அப்படின்னா குரூப்பாக தான் இருக்கும் அது ஸோ அது எல்லாருமே சைலண்ட்டாக இருக்கிற ஒரு பாயிண்ட்டு அப்போ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சேடாக நோ சொல்கிற மாதிரி தலையாட்டுது சரிதானா நான் வரலப்பா அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுது ஆனால் ஒரு ஃபோர் யங் ஆயிஸ்டர்ஸ் ஒரு குட்டி குட்டி ஆயிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுது ஆகா நம்மளை கூட்டிகிட்டு போக ஆள் வந்திருக்காங்கப்பா அப்போ இவங்க கூட நம்ம போயே ஆகணும் ஏன்னா ஓஷன்லாம் எப்படி இருக்குது இங்கேருந்து நம்ம தப்பிக்கணும் இந்த பிளேஸ் வேண்டாம் நம்ம இன்னும் நிறைய பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு இவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் யங் ஆயிஸ்டர்ஸ் வந்து ரெடி ஆகிறாங்க ஸோ அந்த ஃபோர் யங் ஆயிஸ்டர்ஸும் அந்த ரெடி ஆகிறதுக்கு எப்படிலாம் காட்டுறாங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷனாக பாருற மாதிரி ஓகே வாங்க ட்ரெஸ்லாம் மாட்டி வச்சு அவங்க ஃபேஸ்லாம் க்ளீன் பண்ண மாதிரி அப்புறம் ஷூவெல்லாம் மாட்டிக்கிற மாதிரி ஆயிஸ்டருக்கு ஃபீட்லாம் கிடையாது கால்கள்லாம் கிடையாது இருந்தாலும் அந்த போயத்தில் வந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த சிப்பிலாம் வந்து ஷூ போட்டு கோட் போட்டு இவங்க கூட ரெடி ஆகிற மாதிரி வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க இப்போது வால்ட்ரெஸும் கார்பண்டரும் ஒரு ஒரு மைல் தூரம் நடந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஒரு ஒரு பாறை மாதிரி இருக்குது அதில் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க அப்போ அந்த குட்டி ஆயிஸ்டர்ஸ் யங் ஆயிஸ்டர்ஸ் குட்டி குட்டி அந்த சிப்பிகளும் ஒரு ரோ மாதிரி ஃபார்ம் பண்ணுது நாலு குட்டி குட்டியாக ஒன் ஆஃப்ட் ஒன் பிஃபோர் த அதர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படி வரிசையாக நிற்க ஆரம்பிச்சாச்சு இப்போது நம்ம வால்ரஸ் வந்து சரி சில விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமே நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு பேசுறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஓப்பன் அப் பண்ணது அப்போ நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேச நினைக்கிது சரி சில விஷயம்லாம் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னெல்லாம் கேட்குதுன்னு பாருங்களேன் ஏன் இந்த சி வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்தால் என்ன இப்போது பிக்குக்கெலாம் விங்ஸ் இருந்தால் எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குது அப்புறம் ஷூவை பற்றி ஷிப்பை பற்றி வேக்ஸை பற்றி கேபேஜ் கிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை சும்மா அந்த டைம் பாஸ் பண்ணணும் இல்லையா அப்புறம் இப்போ அந்த யங் ஆயிஸ்டர்ஸ்க்கு வேறு கூட இருக்கு இல்லையா ஸோ அந்த இடத்துல இது கொஞ்சம் கெத்துக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்காக தேவையே இல்லாத விஷயங்கள்லாம் அந்த இடத்துல கொண்டு வந்து பேசுது நம்ம வால்ரஸ் ஆனால் ஆயிஸ்டர்ஸ் எல்லாமே பேச ரெடியாக ஏன்னா இது தேவையில்லாமல் நிறைய விஷயம் ஓப்பன் அப் பண்ணால் கூட அந்த ஆயிஸ்டர்ஸ்லாம் ஒன் மைல் நடந்து வந்ததுனால ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆனது ஆனது மட்டும் இல்லாமல் எப்பா நாங்கள் எங்களுக்கு வந்து ப்ரீத் பண்ணியே ஆகணும் இந்த அந்த அந்தளவுக்கு ப்ரீத்திங் இல்லாமல் நாங்கள் வந்து நடந்து வந்தாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இதை கேட்ட உடனே கார்பண்டர் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆயிஸ்டர்ஸ் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம் எதுவும் பா நம்ம வேக வேகமாக போகணுன்னா அவசியம் கிடையாதுப்பா நோ ஹரி அப்படின்னு சொல்லும் பொழுது ஆயிஸ்டர்ஸ்லாம் தேங்க் பண்ணுறாங்க கார்பெண்டர் அப்பா நல்ல வேலை நீங்களாவது எங்கள் நிலையை புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இப்போது வால்ரஸ் வந்து சாப்பிட்றதுக்கு சில விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணுது அதாவது அது இப்போது பசிக்கு அனுப்பிச்சு போலக்க ப்ரெட்டு பெப்பர் வினிகரு அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாமே அந்த ஆயிஸ்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இன்க்ரீடியண்ட்ஸ் மாதிரி உடனே இப்போ வால்ரஸ் வந்து கேட்குது ஆயிஸ்டர்ஸ் கிட்ட ஓகே ரெடியாக சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆயிஸ்டர்ஸ்க்கு ஒரு பயம் வந்துடுது இப்போ தான் ஐயோ நாங்கள் கிடையாது அதுக்கு என்ன அப்படின்னா நம்ம தான் இதுக்கு மெனு போலுங்க இப்போ நம்ம இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பயம் ஏற்படுற மாதிரி ஆயிடுது இருந்தாலும் வால்ரஸ்க்கு வந்து ஒரு பாயிண்டில் வந்து ஆய் கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த மொமெண்ட் என்னாச்சு என்ஜாய் பண்ணுது அதுக்கப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே வந்து அந்த ப்ரெட்டில் உள்ள ஸ்லைஸை கட் பண்ணுது இதெல்லாம் ஆயிஸ்டர்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்குது பட் வால்ரஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ரெக்ரெட்டாக தான் இருக்குது ஏன்னா அவங்கள வந்து நான் கொஞ்சம் சீட் பண்ணிவிட்டேன் ஆயிஸ்டர்ஸ் உங்களை வந்து நான் சீட் பண்ணேன் இருந்தாலும் நான் சாப்பிட்டே ஆகணும் ஏன்னா அவங்கள வந்து ரொம்ப தூரம் பீச்சில் இருந்து நடக்க வச்சு நான் இங்கே கூட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது ஆனால் கார்பெண்டரும் அதை க்ரிட்டிசைஸ் பண்ணுற விதமாக என்ன சொல்லுதுன்னா பிரெட் இவ்வளோ போதுமா இந்த ப்ரெட்டு வந்து இவ்வளோ போதுமா ப்ரெட்டில் இவ்வளோ பட்டர் வச்சால் போதுமா அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்கு கேட்டுக்கிறாங்க வால்டர்ஸ் அண்ட் கார்பென்டர் அப்போது ஆயிஸ்டர்ஸோடைய நிலைமை என்ன ஆகும் பாருங்களேன் ஸோ ஃபைனலாக கார்பெண்ட்ரு வந்து அந்த ஆயிஸ்டர்ஸை மீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஓகே நாங்கள் பண்ணதுக்கு ரொம்ப தப்பு எங்களை அப்பாலஜைஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க இருந்தாலும் அது ஒரு புரோஜனமும் இல்லை இல்லையா ஆல்ரெடி எல்லாமே லேட்டு தான் ஏன்னா எல்லாத்தையும் சாப்பிட போகிறாங்க சாப்பிட்டாலுமே யாரை போய் அப்பாலஜைஸ் பண்ண போகிறாங்க யாருக்கும் அப்போலஜைஸ் பண்ணணுன்னு கட்டாயம் கிடையாது அப்புறம் தேவையில்லாமல் சும்மா அழுகிறது சிம்பத்தைஸ் க்ரியேட் பண்ணுறது இதெல்லாமே ஒரே மாற்ற வேலை மாதிரி தான் இந்த போயத்தை பொறுத்தளவில் எல்லாமே ஒரு ஒரு ஃபால்ஸ் ஒரு சீக்வன்ஸ் மாதிரி நம்ம வால்ரஸும் கார் பண்ணுறோம் அந்த ஆயிஸ்டர்ஸ் மேலே பரிதாபப்படுற மாதிரி ஃபைனலாக முடிச்சிருப்பாங்க ஆனால் ஏமாத்தி தான் வால்ரஸும் கார் பண்ணுறோம் ஆயிஸ்டர்ஸை வந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க அந்த சி இருந்து ஸோ இந்த போயத்துடைய ஓவரால் கான்செப்ட் என்ன அப்படின்னா பவர் எப்படிலாம் மிஸ்யூஸ் பண்ணப்படுது அப்புறம் க்ரீடினஸ் அப்போ ஹைப்போக்ரிசி அப்புறம் சென்டிமெண்டலாக எப்படி ஒருத்தரை சொல்லி ஏமாத்துறது ஏமாத்து நாங்கள் கடைசியில் அப்புறம் குரூயல்ட்டிங்கிறது முக்கியமான ஒரு எலமெண்ட்டாக பார்க்கப்படுதுங்க ஏன்னா குரூயல் மோட்டிவ் இருந்ததுனால தான் நம்ம வால்ரஸ் அப்பும் கார்பெண்டரும் அந்த நாலு யங் ஆயிஸ்டர்ஸை சீட் பண்ணி அவங்களுடைய ஃபேமிலியிலேருந்து கூட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவங்கள கடைசியில் சாப்பிட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போயத்தில் லூயிஸ் காரல் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க இதான் அந்த வால்ரஸ் அந்த கார்பெண்ட் அப்படிங்கிற போய் தோசை ஸோ சோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் லெட்டர் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மறக்காம பக்கத்தில் இருக்க பில்லக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ